இது நாங்கள் அரபு விளங்குறதுக்கு எப்படி நகவு கிராமர் இலக்கணம் முக்கியமோ அதே போன்று சரஃபுங்கிற ஒரு பாடமும் முக்கியமானது. அதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் வெளிப்படையில் தெரியாட்டியும் அது இல்லாமல் ஒரு அரபை நம்ம விளங்க முடியாது. அதாவது ஃபேல்கள் வேர்புகளை வந்து நாம் இனம் பிரிக்கணும். ஃபேல் மாதி முஸ்தக்பில் அம்ரு நஹி பிறகு அடுத்த கிதாப் நம்ம படிக்கல அந்த அந்த ஃபேல்கள் வந்து எத்தனை வார்த்தைகளாக மாறும். நசர என்சுரு நஸ்ரன் நாசிருன் நுசிர இன்சரு நஸ்ரன் மன்சூருன் உன்சுர் லியன்சுர் லியூன்சர் லாத்தன்சுர் லாயன்சுர் லாயன்சர் மின்சருன் மின்சரத்துன் மின்சாருன் மின்சராணி மனாசிரு மன்சரு அன்சருன்னு நம்ம படிக்கும் இல்லையா. இதில் இது மாதிரி ஒரு வாசகம் என்ன செய்யும், ஒரு ஃபேல் வந்து பல வார்த்தைகளாக பிரியும். இந்த சரபுகளையும் நம்ம விளங்கிக்கிட்டோம்டா எங்களுக்கு வந்து ஒரு 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 வாசகத்தை ஒரு ஜும்லாவை படிக்கலை. இது என்ன ஃபேல், என்னுடைய ரூட் வேர்டு என்ன, இதுலேருந்து என்ன சேர்ந்துருக்குது, இது இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, அது அப்படி விளங்கிட்டோம்னா ஈஸியாக எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு கொள்ளலாம், கருத்தை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அதுக்கு இந்த சரபு இன்றியமையாது. அதனால் நாங்கள் வந்து நாலு வகையை படித்தோம் இல்லையா. என்ன படித்தோம், மாதி முஸ்தக்பில் அம்ரு நஹி. மாதியை என்னென்ன வகையாக பிரிக்கலாம், நாலு வகையாக பிரிக்கலாம். மாதி மாறு முஸ்பத் மன்வி மஜ்ஹூல் மன், இது நம்ம தெரிஞ்சது. அதே மாதிரி முஸ்தக்பில் அம்ரு நஹி இதை நம்ம படிச்சிட்டோம் இல்லை. யாருக்கா டவுட் இருக்குதா, எல்லாம் கிளியரா, இல்லை யாருக்கும் டவுட் இருக்குதா, இல்லை அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்கள் கிளியர் அனுப்பணும். சரஃபுகளை ஒரு வா ஒரு ஒரு ஃபேல் எடுத்தீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் சர்வ் செஞ்சு நீங்கள் பழகணும். இப்போ ஒரு பத்து வார்த்தை எடுத்துக்கங்க, லரப அக்கலை நசலை ஃபத்தஹ கர ஜலச ரெண்டும் எடுத்து அதை என்ன செய்யணும், மாதியில் சர்வ் செய்யணும். மாதி மாறு முஸ்பத், மாதி மாறு மன்ஃபி, மாதி மஜூர் முஸ்பத், மாதி மஜூர் மன்ஃபி, அதே மாதிரி முஸ்தக்பில் மாறு முஸ்பத், முஸ்தக்பில் மாறு மன்ஃபி, முஸ்தக்பில் மஜூர் முஸ்பத், முஸ்தக்பில் மஜூல் மன்ஃபி. அது மாதிரி என்ன அம்ரு காயிப் அம்ரு காயிப் என்ன மாரு அம்ரு காயிப் மஜ்ஹூல் அது மாதிரி அம்ரு மாரு நஹி காயிப் மாரு நஹி காயிப் மஜ்ஹூல் நஹி நஹு ஹாதிர் மாரு. இதுதான் மெயின், இவ்வளவு தான் மெயின். இதில் நாம் லம்ம போட்டு லன்ன போட்டு அதை நஹி நஹி சேரம் நஃபி சேரம் அதுக்கு பிறகு முஸ்தக்பிலான ஃபியலில் வந்து என்ன செய்வோம், இதுக்கு பிறகு படிக்க போகிறோம். சக்கிலாவுடைய ஹபிபான் போட்டு இப்போ சர்வ் செய்வோம். அவ்வளோதான், வரணும் இல்லை. இந்த நாலு வகை தான் முக்கியமானது. இதை நீங்கள் என்ன செய்யணும், சர்வீஸ் எந்த ஒரு ஃபெயில் எடுத்தாலும் அதை நீங்கள் சர்வீஸ் செய்யணும். அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், ஒரு மாதியான ஃபெயிலும் மாதி மாரூஃப் மாதி முஸ்தக்பில் மாரூஃப் இதனுடைய ஐன் கலிமாவை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது, நாங்களாக உருவாக்க முடியாது. அதை அரபுகள் தான் நமக்கு சொல்லி தந்திக்கிறாங்க. உதாரணமாக லரபியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய ஐன் கலிமா ஃபத்ஹ கஸ்ர இல்லாமல் நமக்கு தெரியாது. அதனுடைய முஸ்தக்பில் ஐங்கலிமா ஃபத்ஹ கஸ்ர இல்லாமல் நமக்கு தெரியாது. இந்த ரெண்டும் அரபுகளிடத்தில் நாம் போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். இது பாடமாக்கி தான் வழங்கணும். அந்த செய்தி நான் கூட சொன்னேன். மஜ்ஹூலில் கிடையாது. மஜ்ஹூல் நமக்கு மாதியாக இருந்தாலும் முஸ்தக்பிலாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு அளவுகோல் தரப்பட்டு விட்டது. மாதி மஜ்ஹூல் அது எப்படி வரும், என்ன வசனில் வரும், ஃபுயில. முஸ்தக்பில் மஜ்ஹூல் என்ன வசனில் வரும், யுஃபாலு. அது மௌரூஃபில் என்ன வசனில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மௌரூஃபில் அந்த மாதியோ முஸ்தக்பில் என்ன வசனில் இருந்தாலும் மஜ்ஹூலில் அந்த மாதி அல்லது முஸ்தக்பில் ஃபுயில யூஃபாலு ஃபுயில யூஃபாலுங்கிற வசனில் வரும். இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், வேறு ஒன்றுமே கிடையாது இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் அடுத்த கிழமை என்ன செய்கிறோம், எங்கேருந்து படி படிக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்ஷா அல்லாஹ் விட்டுற வேண்டியது. உங்களை இந்த சொல்லப்பட்டவைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் இதுக்கு பிறகு படிக்கிறதுல டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். அது தர்சு சாபியா 34வது பேஜ். நூனானி லித்தாகீத் ஃபில் முஸ்தக்பிலி முஸ்தக்பிலான ஃபியல ரெண்டு தகுக்கீதில் நூனை சேர்த்து சொல்ல போகிறார். சகீலத்துன் ஹஃபீஃபத்துன் சகீலாவான ஹஃபீஃபான இன்ஷா அல்லாஹ் எப்போ படிக்கிறல
அடுத்த வாரம் படிப்போம் இன்ஷாஅல்லாஹ். இதுதான் இப்போ வரக்கூடிய பாடம். உதாரணத்திற்கு சகீலாவுடைய நூனை லயஃப் அலன்ன எஃப்அலு தான், அந்த எஃப்அலுவில் சகீலாவுடைய நூனை சேர்த்து அந்த சகீலாவுடைய நூன் வரும்போது முன்னால் ஒரு ல ஃபதஹ் செய்யப்படாமல் வரும், ல எஃப் அலன் இது வந்தால் ராங்கலிமாவுக்கு ஃபதஹ் செய்யப்படி வரும். எஃப்அலுங்கிறது ல எஃப் அலன்னு வந்திருக்குது. என்ன கருத்து? நிச்சயமாக செய்வான். எஃப்அலுனா அவன் செய்வான், ல எஃப் அலன்னுண்டா நிச்சயமாக அவன் செய்வான் என்ற கருத்தை கொடுக்கும். தல்லாஹி ல அகீத் என்ன அஸ்னாமுக்கும், அல்லாஹ் மீது ஆணையாக உங்களோட விக்கிரங்கள் நான் உடைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சகீலாவோட நூனை வச்சு தான் அல்லாஹ் அங்கே பேசுகிறான். தல்லாஹி ல அகீத் என்ன அஸ்னாமுக்கும். ஹை இன்ஷா இந்த பாடத்தை வாரக்கிழமை படிப்போம் இன்ஷால்லா. அப்போ நம்ம இந்த இந்த இதுவரைக்கும் நீங்கள் தனியாக பாடமாகணும் இன்ஷால்லா. நான் இடையிடையே நான் வார வாரம் முடியல, இடையிடையே சில கற்கள அவங்கள சொல்லுவேன் இந்த சர்வை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யணும். அதை ஒரு புதிய ஃபைலை போட்டு எதிரிப்பில் செய்யுங்க, மாதி முஸ்தக்பில் செய்யுங்க, முஸ்தக்பில் மௌருஃபில் செய்யுங்க, மன்ஃபில் செய்யுங்கன்னா நீங்கள் டக்குன்னு செய்யணும். அந்த திறமை உங்கள்கிட்ட வரணும். ஒரு வார்த்தையை சொல்லி இதுக்கு கருத்து சொல்லுவோம்னா சொல்லணும். தஃப் அலீனா கருத்து சொல்லுங்கள், ததுரிபீன தக்துபீன கருத்து சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக குர்ஆனில் ஒரு வார்த்தை வரக்கல இது இன்ன வேர்டு இந்த இடத்துல பிரிக்குது இதுக்கு இன்ன கருத்து அப்படி நீங்கள் வந்து குர்ஆனில் முழுமையாக அந்த வாசகங்களுக்கு ஃபுல்லாக கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியாவிட்டாலும் அந்த வாசகங்கள் கருத்து தெரிஞ்ச வாசகங்களுக்கு மட்டுமே செய்யலாம். நீங்கள் சொல்லலாம் வமா கதருல்லாஹ ஹக்க கதரி வமா கதரு, இது என்னது? மாதி மாரூஃப் முஸ்பத் முதக்கர் காயிப் ஜம். சூரத்துல் அன்னாமுடைய 91வது ஆயத் வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி. இப்போ இதை உங்களுக்கு படிக்கிறதும் சிரமம் அறிக்கலாம். இந்த விளங்குறது நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள், இது என்னது? மாதி பாருங்க, இது வந்து இதனுடைய ரூட் வேர்டு என்ன? காதாரா, சரியா? இதுதான் என்னுடைய வேர்டு. இப்போ பாருங்க இதில் என்ன ஆயிரு, இது மாதி மௌரூஃப் மன்ஃபி, மாதி மௌரூஃப் மன்ஃபி. இது என்னது? ஆ மாதி மாதி பாருங்க, மாதி மாரூஃப் மன்ஃபி, மாதி மாரூஃப் மன்ஃபி, ஆ முதக்கர் முதக்கர் காயிப் ஜம். மா கதறைய மா கதற சர்வ் செய்யுங்க, மா கதற மா கதரா மா கதரு. இதை நாங்கள் சர்ஃப் இல்லாமல் பண்ண முடிக்க முடியாது. இந்த இந்த அசில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மா கதரைக்கு நீங்கள் மா கதரை தனியை போய் படிக்க தேவையில்லை. மா ஃபால மா ஃபால மா ஃபாலு தான் இது. மா ஃபால மா ஃபால மா ஃபாலு, மா கதற மா கதரா மா கதர், இது மாதிரி கோடிக்கணக்கான வார்த்தை வரட்டும், பிரச்சனை இல்லை. மா ஃபால தான் உங்களுக்கு பேஸ் அசில், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சு கொள்றீங்க. ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரி இது காலு கால காலா காலு மா அன்சல் அல்லாஹு அலா பசர் அலா பஷர் மா அன்சல, இது என்ன சுலாதி மசீதி ஃபிஹி அஃபல வசின் மா அன்சல, இது மாதிரி மா அன்சல் அல்லாஹு, மா அன்சல் அல்லாஹு என்ன? மா அன்சல் அல்லாஹு மா அன்சல அல்லாஹ் ஜும்ல ஃபேலியா அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கினான், மா அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கல்ல, மா அன்சல இப்போ நமக்கு படத்தில் ஃபியல், இது என்ன ஃபியல்? மாதி மஹரூஃப் மன்ஃபி முதக்கர் வாயிப் முஃபரத், மா அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கல்ல. இந்த சர்வ் படிக்காமல் இது வழங்க முடியாது. ஆகவே சர்வ் சர்வ் ஆக முக்கியமானது. இப்போ உங்களுக்கு முழுக்க கருத்து கொடுக்க இப்போ முடியலை, முடியாது, கஷ்டமாக இருக்கலாம், முடியும் பிரிக்கலாம். ஆனால் இப்போ நாம் இந்த ஒவ்வொரு ஃபீல்களை வந்து நீங்கள் குர்ஆன் உதவிகளை பாருங்கள், இது என்ன வகையை சேர்ந்தது,
முழுதும் உங்களுக்கு கஷ்டமாக ஏன்னா நம்ம அடுத்த புக்கில் தான் இன்னொரு வகையை படிக்கலாம். சுலாதி முஜர்ரத், சுலாதி மசீதி பிஹி, ருபாயி முஜர்ரத், மூணு எழுத்து கொண்டது, நாலு எழுத்து கொண்டது. அப்போ அது வரக்குள்ள உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், மூணு எழுத்து கொண்ட இந்த மீசானுடைய கிதாபில் மூணு எழுத்து கொண்ட மாதி, முஸ்தக்பில், அம்ரு, நஹி, இந்த மூணை படிச்சு நாலு படிச்சுக்கிறோம். மா அன்சல் அல்லாஹ் அலா பஷர் மின் ஷை, குல் மன் அன்சல் அல் கிதாப், அன்சல இந்த முத முத என்ன முஃபரத் முதக்கர் என்ன மாதி மாவுருஃப் அல்லதி ஜா அபிஹி மூசா ஜா இது மா என்ன மாதி மாவுருஃப் முதக்கர் முஃபரத் வஹுதன் லின்னாஸ் தஜி அலு நஹு தஜி அலு நஹு ஜால எஜி அலு எஜி அலு எஜி அலான் எஜி அலுன தஜி அலு தஜி அலான் எஜி அலன தஜ அலு தஜ அலானி தஜி அலுன இந்த ஹாங்கிற லமீர் வந்து தஜி அலு நஹு தஜி அலு நஹு தஜி அலு நஹு இதனுடைய என்னது ஜால ஜால எஜி அலு எஜி அலு நன் சர்வ் செஞ்சு எஜி அலு எஜி அலான் எஜி அலுன தஜி அலு தஜி அலான் எஜி அலுன தஜி அலு தஜி அலானி தஜி அலுன ஹூங்கிறது அதோடு சேர்ந்து வந்த உண்டு, அதை நீங்கள் ஆக்கினீர்கள் ஆக்குவீர்கள் தஜி அலுன ஹூ. அப்போ இந்த தஜி அலுனக நீங்கள் விளங்குறதுக்கு என்ன தேவை, இந்த சர்வு தேவை. தஜி அலுன ஹூ கராத்தீச துப்துன ஹவதுன கசீர் உல்லிம் தும் உல்லிம் தும் அல்லம யு அல்லிமு தாலிமன் உல்லிம வ உல்லிம யு உலமு உல்லிம 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 உல்லிமு உல்லிமத் உல்லிமதா உல்லிம்ன உல்லிம்த உல்லிம்துமா உல்லிம்தும் வ உல்லிம்தும் நீங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டீர்கள். மாலம் தாலமு மாலம் மா லம் தாலமு பாருங்க நாங்கள் இப்போ இங்கே படித்த சட்டம் எப்படி வருது பாருங்க. மாலம் தாலமு எங்க லம் யாலம் லம் யாலமா லம் யாலமு லம் தாலம் லம் தாலமா லம் யாலம்ன லம் தாலம் லம் தாலமு லம் வந்தா என்ன செய்யும், ஏழு இடத்துல சொன்ன ஏழு நூனை விழுத்தாடும் இல்லையா, இது தாலமுன யாலமு யாலமானி யாலமுன தாலமு தாலமானி யாலம்ன தாலமு தாலமானி தாலமுன லம் வந்தா என்ன செய்யும், ஏழு இடத்து நூனை விழுத்தாடும் இல்லையா, லம் தாலமு மா லம் தாலமு அந்தும் வலா அபாக்கும் குலில்லாஹு சும்ம தர்ஹும் ஃபீ ஹவுதுஹிம் இல் அபூன் தர்ஹும்ங்கிறது அம்ரு வதர எதருடைய என்ன வதர எதருடைய அம்ரு என்ன ததருலேருந்து தர் வதர் ஹும் அவர்களை விட்டு விடுங்கள். ஃபீ ஹவுதுஹிம் எல் அபூன் லாயிப எல் அபு எல் அபு எல் அபானி அப்போ எங்களுக்கு இந்த முஸ்தக்பில் மாதிரி இது போன்ற இந்த சர்வு தெரிஞ்சால் இந்த உழவுக்குள்ளேயும் எவ்வளோ சரப்புகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்படி நீங்கள் ஷாலா என்ன செய்யுங்க, குர்ஆன் வகுப்புகளை படித்து உங்களை அந்த டெவலப் பண்ணிகிட்டே போங்க. கொஞ்சம் நேரம் உங்களுடைய ஈமானை வளர்க்குறதுக்காக குர்ஆன் ஓதி தர்ஜுமா படிச்சுட்டு இப்போ நம்ம படித்த நஹு சரவை செக் பண்ணி அதாவது நம்ம விளங்குறதுக்காக பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயத்துக்குள்ளேயே எவ்வளோ வரும். இதில் அடுத்தது ஜும்லா ஃபெயிலியா ஜும்லா இஸ்மியா நிறைய இருக்குது. அப்போ அப்போ உங்களால் இன்ஷாலா செய்யலாம் பீதனில்லா அவ்வளோ லேசாக்கும் இன்ஷாலா பீதனில்லா. இப்போ நாங்கள் அடுத்த கிழமை நம்ம சகிலாவுடைய நூனை பார்ப்போம். சரப்பில் நஹுவில் வந்து ஏழாவது பாடத்தை படிப்போம் இன்ஷாலா. ஆறாவது பாடத்தை நம்ம படிச்சிட்டோம், நீங்கள் படிச்சுட்டு வரணும். அதனுடைய சாரம்சம் தான் உங்களுக்கு நான் என்ன சொன்னது இன்ஷாலா பீதனில்லா. சரிதான் இன்ஷாலா ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். 8:30 மணிக்கு இன்ஷாலா ஹயாத் இருந்தால் அடுத்த கிழமை அந்த இடத்துல சந்திப்போம். அதுக்கடியில் நீங்கள் உங்களுடைய ஹோம் ஒர்க்குகளை எல்லோரும் செஞ்சுட்டு வாங்க இன்ஷாலா. ஹோம் ஒர்க் என்னது, லுகல் அரபியா நஹுவில் என்ன என்ன ஹோம் ஒர்க், முப்தா ஹபர் முப்தா ஹபரில் என்ன நாங்கள் செய்யணும், முப்ததாவும் ஹபரும் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தாக வர்றது, ஒரு ஒவ்வொரு வார்த்தையாக வர்றது, முப்ததா ஒரு வார்த்தை ஹபர் ஒரு வார்த்தை, இது உண்டு. இதை ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும் நீங்கள், ஒரு பேஜ் ஃபுல்லாக இதுதான். சரி அடுத்தது முப்ததா ஒரு வார்த்தை, ஹபர் வந்து ஜும்லாவாக வர்றது. என்னென்ன ஜும்லா, ஜும்லா ஃபேலியா, ஜும்லா இஸ்மியா, ஷிபுஹு ஜும்லா. முப்ததாவில் முதாஃபு வர்றது சில உதாரணங்களில், சில உதாரணத்தில் ஹபரில், சரி முப்ததாவில் முதாஃபுலே வர்றது சில உதாரணங்களில், ஹபரில் முதாஃபுலே வர்றது. பெரிய ஹோம் ஒர்க், அதனால் செய்தான் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்க இன்ஷா அல்லாஹ்.
இதை வச்சு தான் உங்களுடைய திறமை, அதாவது நீங்கள் ஜும்துதா ஹபரை விளங்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி. இதில் சரஃபுல ஹோம்வொர்க் இல்லை, இன்ஷால்லா இது மட்டும் போதும். ஒவ்வொரு பேஜில் உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ, ஒரு பேஜ் ஒரு 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 செய்திக்கு, அடுத்த பேஜ் அடுத்தது, எத்தனை உதாரணம் எழுத முடியுமோ எழுதுங்க இன்ஷால்லா. மேலுக்கு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, எடுத்து அதுக்கு கீழே. அப்போ என்ன எவ்வளோ உங்களுடைய திறமையை நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா. முடிஞ்ச அளவுக்கு சொந்த முயற்சியாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஹெல்ப்புக்கு யாராவது கேட்டுக்கோங்க, உங்களுடைய ஆக்கங்களை நீங்களே செய்யணும், அப்போ தான் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளும். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.